சாப்பிட்டீங்களா தாத்தா? கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்ல பசியில இருந்திருப்பார் போல. இங்க வந்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்ச பேர் அங்க இருக்காங்கப்பா, அங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு பாண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். அவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து 100வது வீடியோ. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து 100வது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் வந்து அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம், இந்த மாதிரி வந்து 100வது வீடியோ நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து யாருக்காவது வந்து ரோட்டோரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ யாராவது வந்து சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் வருவாங்கன்னு நினைச்சோம், பட் யாருமே வரல. பட் ஒருத்தர் வந்தார். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ். அவங்க மட்டும்தான் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சாப்பாடு ஆனால் நீங்கள் கேளுங்க, நாங்கள் கொண்டுறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறது தானே, அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி 50 பிரியாணி நாங்கள் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் 100 தர்றோம் அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், 100 வேணாம், நீங்கள் 50 மட்டும் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் நாகர்கோயிலில் டிவிடி காலனியில் போய் அவங்க ஏரியாவில் போய் எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக போய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வேலை. இந்த 100வது வீடியோவில் வந்து உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் போன வீடியோலாம் வந்து திருச்சி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பிஜி 96 தான் போன வீடியோ, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது இந்த வீடியோ அடுத்ததும் பெரம்பலூர் திருச்சி அப்படின்னு சொல்லி தான் வீடியோஸ் வந்து வரும். லோக்கல்லையும் கன்னியாகுமரியிலையும் நம்ம வீடியோஸ் வந்து இடையிடையில் நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். 100வது வீடியோ உண்மையாகவே வந்து இது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மைல் கல் தான். ஸோ உண்மையாகவே ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து பலமாக இருக்குது. ஸோ 8000 கிராஸ் ஆகிட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸில், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே வந்து இந்த 100வது வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. கொடுக்க போகிறோம் நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உண்மையாகவே அவங்க கூட வாழ்த்தக்கூடிய எல்லா வாழ்த்தும் வந்து ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் அவங்களே தான் போய் சேரும். உண்மையாகவே வந்து அவங்க முன் வந்தது உண்மையாக ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுபோல் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வரது காரணம் வந்து சப்ஸ்கிரைப்ஸ் நீங்கள் தான். ஸோ 100வது வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது யூடியூப்பு, டக்குன்னு 100வது வீடியோ 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கங்கே நிறைய பிளேசஸ் போயிருக்கோம், இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், திருச்சி பெரம்பலூர் அப்படின்லாம். ஸோ இன்னும் நிறைய இடம், தமிழ்நாட்டில் ஒரு இடம் விடக்கூடாது, எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேச்சு வழக்கில் கூட நிறைய டிஃப்ரென்ஸு, டிஷ்ஷஸ் அவங்க டேஸ்ட்டில் வர டிஃப்ரென்ஸு. ஸோ வந்து ஒரு கடையில் வந்து திருச்சியில் வந்து பரோட்டா கூட தக்காளி சட்னி அப்புறம் வேறு 2 கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதே விஷயத்த உங்களுக்கும் தரணும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வந்து கீப் வாட்சிங், வேறு வேறு வீடியோஸ் வருது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிவிடி காலனி நேராக போகலாம். அங்கே தான் வந்து சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணிவிட்டு எல்லாம் சப்ளை பண்ணுவோம். ஸோ மக்களே, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் பக்கத்தில் வந்தாச்சு. அதாவது அது வந்து நான் சொன்ன மாதிரி டிவிடி காலனி பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக கோட்டார் ரோடு. ஸோ கோட்டார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் தான் டிவிடி காலனி. ஸோ வந்து அங்கே போயிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து ஃபுட் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட். இந்த 100வது வீடியோவில் வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். நீக்கி வைக்கணும். இதெல்லாமே வந்து பப்படம், தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரி 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 தேங்க்ஸ் டு ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ். இது முழுக்க முழுக்க அவங்களோட தான். தண்ணி பாட்டில் வரைக்கும் வருது. ஃப்ரெண்ட்ல வச்சு
ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் அவங்களோட இதுதான். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட முழுக்க முழுக்க செலவு தான் இது. நாங்கள் வெறும் கொடுக்குற ரோல் மட்டும்தான். உண்மையிலே எங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தோம், அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஸ்டோரி போட்டிருந்தோம். அதில் வந்து எந்த ஹோட்டலுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் வந்து ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து அவரோட ஓனர் ஆகாஷ் வந்து இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரோ வேணும், 100 வேணுமா, 50 வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் 50 போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த 100 வீடியோவில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நாங்கள் வேறு வேறு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினச்சோம், பட் யாருமே பண்ணல. பட் வந்து ஆகாஷ் கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து வந்து பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஏற்கனவே ஆகாஷ் கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து பிரியாணி தலக்கறி விருந்து பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்கலாம். நான் மேலே கார்டு கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து கொண்டு கொடுக்கக்கூடிய டைம், நிறைய பேர் பசியில் இருப்பாங்க, வாங்க போகலாம். இங்கே வந்து கேமராமேன் வந்து தீவிரமான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறீங்க கேமராமேன்? படத்தை எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, எல்லாமே அடிக்கிட்டே இங்கே எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிடலையா? இல்லைங்களா? உண்மையாக அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் டக்குன்னு இறங்கி போய் நம்ம சாப்பாடு கொடுத்தோடனே அப்படி மத்தியானம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் நீட்டினோடனே ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா தாத்தா? இந்தாங்க. ஓகே. அவர் கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்லா பசியில் இருந்துருப்பார் போல. நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போங்க தாத்தா. சரி தாத்தா. ஓகே. நம்ம அப்படி சிட்டிக்குள்ளெல்லாம், அதாவது டவுனுக்குள்ளெல்லாம் அவன் போய் பார்ப்போம். வரிசையாக போக போக நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். எத்தனை பேர் ஐயா? எத்தனை பேர்? நாலு பேர். நாலு பேரா? அவ்வளோதானே? ஒன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி சாப்பிடுங்க. நான் வரேன். தாத்தா, தாத்தா சாப்பிட்டீங்களா? தாத்தா சாப்பிடலையா? இந்த வரிசையில் டபிள்யூசி வரிசையில் இருக்கவங்கள்ட்ட வந்து கொடுத்தோம்ல, அவங்க வந்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்கப்பா, அங்கே போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். அவங்க ஒருத்தவங்க நமக்கு கிடைச்சது இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் இந்த சைடில் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா? இன்னும் ரெண்டு பேரா? சரி, அவங்களும் வாங்கிக்கிறோம். இவ்வளோ நேரம் அந்த அப்புறம் சாப்பிடலையா? வரலையா? சரி அப்படியா? சரி பார்த்து பார்த்து. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சில நேரம் சாப்பாடு வரும், சில நேரம் சாப்பாடு வராதுன்னு. உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தனா நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி 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 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் கஷ்டமாக இருக்கு. சாப்பிட்டீங்களா? போட்டு பாட்டு இருங்க. ஒரு பாட்டு ஒன்று, ஒரு பாட்டு ஒன்று.
அப்படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பாடு வேண்டாமா வேண்டாமா இருக்கா இருக்கு தரட்டா சாப்பிடுங்க சரியா பாட்டி பிடிச்சிருக்கீங்களா சரி பாட்டி தரட்டா வேப்பமூடு எஸ்பி ஆஃபீஸ் ரோடு அப்புறம் நாகராஜ கோவில் அப்புறம் அந்த கோட்டார் அந்த சைடு அப்புறம் வந்து இப்போ நேரே வந்து கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னொரு 10 சாப்பாடு கிட்ட இருக்கு தொடர்ந்து போவோம் எங்கேயா இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் கிட்டத்தட்ட 3 மணி ஆன பிறகு கூட வந்து நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில வருத்தமாக இருக்கு எத்தனமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பாங்க போல இருக்கு அதை நினைக்கும் போது உண்மையில ரொம்ப என்ன சொல்றது வருத்தமாக தான் இருக்கு சரி பாப்போம் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் கார்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது டிராபிக் உள்ள ஏரியால வந்து கண்டிப்பா வந்து கார் நிப்பாட்டி விட்டு இறங்கி அப்படி போய் இது பண்ண முடியாது அதனாலதான் கார்ல இருந்து நிறைய மேக்ஸிமம் நிறைய கொடுத்தோம் பாசிபிலிட்டிஸ் உள்ள காரை ஒதுக்கி விட்டுட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கண்டிப்பா இறங்கி போய் தான் கொடுத்தோம் ஸோ அதனால வந்து தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க கார்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதே போல இவங்களோட ஃபேஸை வந்து நாங்க மறைக்காம தான் போடுறோம் அதாவது வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க அதை அப்படிதான் போடுறோம் ஏன் அப்படிங்கறது எல்லாமே நாங்க வந்து கடைசியில வீடியோட எண்ட்ல நாங்க சொல்றோம் இதை வந்து வீடியோ எடுக்காம கூட பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா வந்து நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் வந்து பண்றது அப்படிங்கறது நல்ல விஷயம் அதே போல இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கோவிட் டைம் பண்ணதுல அது என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோட கடைசியில நாங்க அதை போட்டு காமிக்கிறோம் ஸோ இப்போ இந்த 10 சாப்பாடை கொடுத்துட்டு நம்ம எண்ட் கார்டுக்கு வந்துடலாம் வேற யாராவது இருக்காங்களா தெரியலையா சாப்பிடுங்க இல்ல ப்ரோ இன்னொரு 9 சாப்பாடு இருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ உங்க மனசுதான் ப்ரோ சீரியஸா ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ சத்தியமாட்டு இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் வந்து ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் வந்து பண்ணிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ எல்லாரும் ஹாப்பி ப்ரோ இன்னொரு 9 சாப்பாடு கரெக்டா இருக்கு ப்ரோ அதை கொடுத்துடுறோம் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ வியூவர்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ப்ரோ ப்ரோ இப்பவே சொல்லிருங்க ப்ரோ போன் வழியாவே சொல்லிருங்க ப்ரோ ஆமா ப்ரோ ஸோ இவர் தான் வந்து நமக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி ஸ்பான்சர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க வச்சாரு இன்னும் ஒரு 50 பேரோட பசி ஆறுனதுக்கு காரணம் ஆகாஷ் தான் என்ன ஆகாஷ் ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் கண்டிப்பா வந்து அவரோட இதுக்கு பிசினஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறோம் கண்டிப்பா நீங்க பாருங்க ப்ரோ ரொம்ப சந்தோஷம் நான் வந்து 9 பேரும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப லைன்ல வரேன் சரியா ப்ரோ ஓகே ப்ரோ பாய் பாய் உண்மையிலே நல்ல மனசு நான் எதிர்பார்க்கல நான் சுத்தமாவே எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்ததெல்லாம் வேற வேற எதிர்பார்த்தேன் பட் வந்து இவர் பண்ணுவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கல அதாவது இவரு ஒரு புது ஒரு வீடியோ ஏற்கனவே நாங்க பண்ணியிருந்தோம் பட் இந்த அளவுக்கு அவர் சோசியலி மைண்டட் பர்சனா இருப்பாரு அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை உண்மையில ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்துச்சு ஸோ அங்க ஒருத்தர் இருக்காரு நம்ம அங்க சாப்பாடு கொடுத்துருவோம் ஒன்று தாமங்க சாப்பிட்டீங்களா ஒரு தாத்தா இருக்காரு அவர் எவ்வளவு மறைஞ்சு உள்ள போய் இருக்காருன்னு பாருங்க நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டோம் சாப்பிட்டீங்களா தாத்தா கிட்டத்தட்ட வந்து 50 சாப்பாடையும் 50 மக்களுக்கு கொண்டு கொடுத்துட்டோம் பட் ஸ்டில் வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல டெய்லி அவங்க சாப்பாடுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏதோ நல்லுள்ளங்களால் அவங்க வந்து வாழ்க்கை வந்து அப்படி சக்கரமாட்டு ஓடிட்டுருக்குது அந்த ஓட வைக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து
கோவிட் டைமில் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. தினேஷாக இருந்தாலும் சரி, டைசன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் வந்து வெளியே இறங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் தினேஷ் வந்து ஒரு வீடியோ வந்து பைக்கில் புல்லட்டில் இருந்து ஃப்ரெண்டில் இருந்து கொடுப்பாரு. அந்த வீடியோ வந்து கன்னியாகுமரி மீம்ஸில் போட்டுட்ருந்தோம். ஸோ அது வேறு லெவலில் வைரல் ஆச்சு, நல்லா வைரல் ஆச்சு. நிறைய பேர் சொன்னாங்க அவங்க ஃபேஸை மறைச்சிட்டு போட்டிருக்கலாம்ல, நிறைய பேர் சொன்னாங்க நல்ல வேலைகள், நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் அப்ரிஷியேஷன் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, நீங்கள் செய்கிறத எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுறீங்க, வீடியோ போட்டுறீங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது அந்த வீடியோவில் வந்து முதல்ல ஒரு ஆள் வந்துச்சு, நான் பேக்ரவுண்டில் எல்லாமே போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள். முதல்ல ஒரு ஆள் அந்த அவரை வந்து இந்த வீடியோ ஹிட் ஆனால அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்து, அதாவது அவர் வந்து புதுச்சேரின்னு நினைக்கிறேன் அந்த சைடில் உள்ளவர், அங்கே உள்ளவங்கள அந்த ரிலேட்டிவ்ஸ் அங்கே வரைக்கும் பார்த்து இவரை கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணி, தினேஷை காண்டாக்ட் பண்ணி எப்படியாவது சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கோவிட் டைம்னால அவங்களால வர முடியல. ஸோ போன வாரம் வந்து அவங்க அம்மா வந்து மகனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இருக்குதா? சாப்பிட்டீங்க? உங்கள் பேர்? இங்கே தான் இருப்பீங்களா? சரி சரி. இப்போ உங்கள் பையனை பார்க்க போயிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் தெய்வங்க எங்களுக்கு சாமியம் பொழியெல்லாம் ஒன்று பற்றி நம்ம பாராட்டுங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு ஒரு தாய் மகன் பாசம் அப்படிங்கிறது. ஸோ அந்த தாய் மகன் வந்து இணைஞ்சது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த மகனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு லவ்வாக ஒரு காதலில் அவர் விழுந்துட்டாரு. ஒரு பொண்ணை வந்து ரொம்ப அதிகமாக லவ் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட வீட்டில் வந்து இவருக்கு நாங்கள் வந்து பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணப்போ, இவர் நேரே வீட்டுக்கு போனப்போ அங்கே மண்டையில் ஏதோ அடிச்சிட்டாங்க போல இருக்கு. அடித்ததில் வந்து இவர் வந்து ஒரு மென்டல் இல்னஸ்க்குள்ளாகி ஒரு மாதிரி ஆகி இப்படி காணாமல் வந்துட்டார் கன்னியாகுமரியில். அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காதல் தோல்வி தான். பாலிமர் நியூஸ் அந்த நியூஸ் இந்த நியூஸ்னு நிறைய நியூஸ் சேனலில் கவர் பண்ணாங்க. உண்மையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சேர்ந்தது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் ஆண்டதனை வேண்டிக்கிறோம். நாங்கள் அந்த ஃபேஸை மறைச்சிட்டு நாங்கள் போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து இவங்க தாயும் மகனும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நாங்கள் இதை வந்து எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ப்ரொஜெக்ட் பண்ணோம், தனிநபராக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோன்னா என்றைக்கே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம். பட் கன்னியாகுமரி மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போனோம். எந்த ஒரு ஃபேஸும் வெளியே வராமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது யார் பின்னாலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே. கன்னியாகுமரி மீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டாகி அது ஒரு நல்ல ஒரு இதாக ஆகிடுச்சு. ஸோ கன்னியாகுமரி மீன்ஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு தனிநபர் சாம் பண்ணா, ராம் பண்ணா, தினேஷ் பண்ணா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது எதுக்கு ஃபேஸை போடுறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் மாறியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் பப்ளிசிட்டிக்கு பண்ணலாம், சில பேர் வந்து உண்மையிலே மனசார பண்ணலாம், சில பேர் வந்து அரசியலுக்காக பண்ணலாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எங்களை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. நாங்கள் உண்மையில நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். கேரளா ஃப்ளட்ஸாக இருந்தாலும் சரி, கஜா சைக்ளோனாக இருந்தாலும் சரி, ஓகி சைக்ளோனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து நாங்கள் களம் இறங்கி பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நீங்கள் பண்ணலாமேலாம் கேட்குறீங்க. நாங்கள் இது வந்து ஃபுல் டைமாக பண்ணுறதே கிடையாது. எங்களுக்கும் பிஸ்னஸ் இருக்குது, ப்ரொஃபஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது போக அந்த டைமில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ முக்கியமான தருணங்களில் இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் நம்ம டீம் இறங்கி பண்ணோம். நம்ம யாருக்கெல்லாம் பிரியாணி கொடுத்தோம்ல அதே பிரியாணியை நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க மறுபடியும் நம்ம சைடுக்கு போயிடுவோம். ஸோ மக்களே வந்து பிரியாணி ரெடி. நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிரியாணி கொடுத்தோமோ அதே பிரியாணியை தான் நம்மளும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் உள்ள பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எந்த ஹோட்டல்லுமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணியாக இருக்கும். எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிக்கும். வித் ரைத்தா, எஸ். சாப்பிட்ருவோமா? நான் உண்மையில் சொல்ல போனால் இதுக்கு முன்னால் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம்ல, ஸோ அப்படி தெரியும் எனக்கு இந்த பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. செம்மையாக இருக்குது. சூப்பர் பிரியாணி. சிக்கன் பீஸை சாப்பிட்டு பார்த்துருவோம். எல்லாமே சூப்பர். சிக்கன்
சிக்கன் மசாலாலாம் போட்டு வேற லெவல் தாறுமாறா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு மக்களே. ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸோட பிரியாணி பெரிய பீஸாக வச்சுருக்காங்க, சூப்பர். இங்கே ஹோட்டல் கிடையாது, கேட்டரிங் சர்வீஸ். அதாவது இந்த கல்யாணம், இந்த ஏதாவது ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுட்டை ஆர்டர் எடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அவங்களோட நம்பர்ஸு டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து பெரம்பலூர் திருச்சி வீடியோஸ் எல்லாம் வருது, அப்புறம் சென்னை வீடியோஸும் வருது. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். திருச்சியில் உங்கள் மக்கள் இருந்துச்சுன்னா, இல்லை பெரம்பலூர், சென்னை, எங்கே இருந்தாலும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ 100th வீடியோ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வளரணும், வளர்ந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ரிவ்யூவை சொல்லி மிஸ்கேட் பண்ணாமல் இருக்குன்னு தான் எங்களோட ஆசை. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் சாம் அண்ட் ராம்.